எதை நீ விதைக்கிறாயோ அதை நீ அறுவடை செய்கிறாய். எதை நம்ம பேசிக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்குமோ அந்த பேச்சும் அந்த வார்த்தையும் மந்திர சொற்களாக மாறுகிறது. கவனிக்கணும், என்ன பேசுறீங்களோ அது வார்த்தை கிடையாது, அதுக்கு பேர் என்ன? மந்திரம். இந்த வார்த்தையின் மூலமாக வருகின்ற மந்திரமானது இந்த உடலினும் எந்திரத்தில் பதிந்து கொண்டே வருகிறது. எஸ்ஆர்னோ? அப்ப நான் ஒவ்வொரு முறையும் நீ நல்லா இருப்ப, நீ அற்புதமா இருப்ப, உயர்ந்த நிலைக்கு போவ, மெய்ஞானத்துக்கு போவன்னும் போது உங்களை மட்டும் நான் வாழ்த்தல, நான் யார வாழ்த்துறேன்? என் ஆன்மாவையும் சேர்த்து வாழ்த்துக்கிறேன். இறைவனுடைய படைப்பே அதான். நீங்க சுயநலமா இனிமேல் வாழாதீங்க, உங்களுக்கு புரிய மாட்டீங்க. நீங்க நல்லா இருக்கணும்னாவே இன்னொருத்த நல்லா இருக்கணும்னு நினைச்சாதான் நீங்க நல்லா இருப்பீங்களா? உங்களால் நல்லா இருக்க முடியாது. ஒருவேளை ஆரம்பத்தில் இன்னொருத்த நல்லா இருக்க கூடாதுன்னு சொல்லி நீங்க திருடியோ, இல்ல அடுத்தவனுடைய வாய்ப்பை பறித்தோ, இல்ல மத்தவனுடைய சூழ்நிலையை நீங்க வந்து அபகரிப்பு செய்தோ நீங்க நன்றாக இருப்பது போல தோன்றினாலும் God is watching you. உங்களுக்கு எடுத்தோடனே ரிஃப்ளெக்ஷன் கொடுக்க மாட்டார், கொஞ்சம் வெயிட் பண்ணுவார். ஏன்னா தெரியாம இந்த புள்ள பண்ணிருச்சு, இன்னும் இவனுக்கு புத்தி வரல, இவனுக்கு முதல்ல வார்னிங் கொடுப்போம்னு சொல்லி சில பல வார்னிங்ஸ் வரும். இப்படி வாழக்கூடாது, இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வார்னிங் வரும். முதல் வார்னிங்கே லைட்டா வரும், கேட்டு திருந்திட்டோம்னா பிரச்சனை இல்லை. செகண்ட் வார்னிங்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வரும், இப்படி வாழக்கூடாது, இது தப்புன்னு வேற ஏதாவது மூலியமாக பிரச்சனை வரும். நீங்க உங்க அறிவை பயன்படுத்தி, உங்க இன்ஃபுளுயன்ஸை பயன்படுத்தி உலகத்தை கண்ட்ரோல்ல வைக்கிறன்ற பேர்ல மறுபடியும் லாயர்ஸை கரெக்ட் பண்ணி, மத்த ஆளுங்களாம் கரெக்ட் பண்ணி, நீங்க அவர்களை உங்கள் பக்கம் வைத்து கொண்டாலும் மூணாவது ஸ்ட்ராங்கா ஒரு வார்னிங் வரும். அந்த வார்னிங்கை நீங்க கேட்கல அப்படின்னா பீச பூரா புடி விட்டுருவார். அதுக்கப்புறம் டோட்டலி ஜீரோ ஆயிடுவீங்க. எப்போது ஒரு மனிதனுக்கு திருந்துவதற்கு பல வாய்ப்பு கொடுத்தும், ஏன்னா நீங்க என்ன வாழ்ந்துட்டு இருக்கீங்களா அந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கையே தர்மம் அப்படின்ற அந்த சக்கரத்தை வைத்து தான். தர்ம சக்கரம், கால சக்கரம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பேர் இன்னொரு பேர் தர்ம சக்கரம். அந்த சக்கரம் சுழலுதுனாவே தர்மம் அப்படின்றத மையமா வச்சுதான் சுத்திக்கிட்டு இருக்கு. நீங்க எங்க தப்பு தப்பா போனீங்கனாலும், தப்பான ரூட்ல போனீங்கனாலும் உங்களுக்கு வார்னிங் கிடைக்கும், கிடைக்காமலாம் இருக்காது. வார்னிங் லிசன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை சரியாகிவிடும். நீங்க நினைக்காதீங்க அது எப்பயோ நடக்க போகுது, ஒவ்வொரு வினாடியும் நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி நடக்குது? ஒவ்வொரு வினாடியும் தர்மத்தை மையமாக வைத்துதான் இந்த உலகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தர்மம்ன்ற ஒண்ணு இல்லைன்னா காற்று இல்ல, தர்மம்ன்ற ஒண்ணு இல்லைன்னா நெருப்பு இல்ல, தர்மம்ன்ற ஒண்ணு இல்லைன்னா ஆகாயம் இல்ல. ஏன்னா எல்லாமே குடுக்கும் தன்மையில இருந்துகிட்டே இருக்கு. எப்ப இருந்துகிட்டு இருக்கு பாருங்க, இப்படி இருந்துட்டு இருக்கு. இது எங்க எங்கேயோ போய் நடக்க போகுதுன்னு பாத்துட்டு இருக்கீங்க. எப்பயோ ஒரு 60 வருஷம் கழிச்சு நடக்கும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? விடக்கூடிய மூச்சு, பார்க்கின்ற பார்வை, பேசுகின்ற பேச்சு, அனைத்தையும் இறைவன் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான். இறைவன் என்ன பண்றாரு? பார்த்துக்கிட்டே இருக்கிறார். எங்க இருந்து பாக்குறாரு? எங்கே வந்து பாக்கல, உள்ளுக்குள்ளே இருந்து பாத்துட்டு இருக்கிறார். இப்ப நீங்க தப்பான பாதையில போற மாதிரி தெரிஞ்சாலும் கூட போவீங்க. ஆனா அதுல இப்ப ஒரு சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பியூட்டிஃபுல்லா கொஞ்சம் ரியாக்ட் பண்ணுவாங்க. தப்பான ரூட்ல போய் ஏகப்பட்ட பணம் சேர்த்துருவாங்க, அப்பப்ப தர்மம் ஏதாவது பண்ணிடுறது. அப்ப என்னன்னா, அப்ப இறைவன் வந்து எல்லாத்தையும் மன்னிச்சுட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. அந்த தர்மத்தின் காரணமாக கொஞ்ச நாளைக்கு அவனுக்கு டைம் பீயிங் கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணு, சரி ஓகே தர்மம் பண்ணிருக்கான், தர்மம் நம்ம தான் தர்மம்னு பண்ணிட்டாலே தர்ம தேவதை வந்துடுறாளே நமக்கு பாதுகாப்புக்கு. எஸ்ஆர்னோ? இறைவனாகவே இருந்தாலும் தர்மம் செய்தவனிடம் பிச்சை எடுத்துதான் நிக்கணும். ஏன்னா சேஃப்டிக்கு நிக்கிறது யார், ப்ரொடெக்ஷனுக்கு நிக்கிறது யாரு? தர்ம தேவதை நிற்பாள். அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் தான் கர்ணனுடைய வாழ்க்கை. எஸ்ஆர்னோ? அதர்மத்தின் பாதையில் இருந்தாலும் கூட தர்ம காரியங்கள்ல அவன் அதிகமா ஈடுபட்டதுனால கிருஷ்ண பரமாத்மாவே பிச்சை எடுத்து வந்து கை நீட்டி மொத்த புண்ணியத்தையும் தாரவாத்து கொடுறான்னு கேட்டாரா இல்லையா? ஏன் அவன் சாவ மாட்டானா? யார் பாதுகாப்புக்கு நிக்கிறது? தர்ம தேவதை நிக்கிறான். தர்ம தேவைய பைபாஸ் பண்ண முடியாது, ஏன் படைச்சதே அவருதான். பைபாஸ் பண்றனா பதில் சொல்லுன்னு நிக்கிறா. வீரம் படத்துல வர அஜித்குமார் மாதிரி என்ன மீறி தொடரா அப்படின்னு நிக்கிறா தர்ம தேவதை. எப்படி தொட முடியும் உங்களால? அப்ப என்ன, இதனால் வரைக்கும் நீ செய்த மொத்த தர்மம் அதனுடைய புண்ணியம் ஒண்ணு வச்சிருக்க இல்லையா, அதை எனக்கு கொடு. அது கொடுக்கறதுனால அதுக்கு அதுக்கு ஒரு புண்ணியம் வரும். நீ சாக்ரிஃபைஸ் பண்றதுனால அந்த புண்ணியத்தையும் சேர்த்து தண்ணியில தாரவாத்து கொடுத்துரு அப்படின்னு உடனே எதுக்கு கொடுக்கணும்னு கேட்கலாம். பாருங்க கர்ணன் எப்படி பாரு, நீங்களா தான் கொடுத்துருவீங்களா? நீங்க நம்ம கார் ஒரு ரவுண்டு கேட்டாவே கொடுக்க மாட்டோம். இந்த மொத்த புண்ணியத்தையுடைய சாராம்சத்தையும் தாரவாத்து கொடுத்தா நம்ம கொடுப்போமா? மொத்தத்தையும் தாரவாத்து கொடுக்குறாரு. தண்ணியில் அவருடைய அம்பை எடுத்தோடனே ரத்தம் வருது, ரத்தத்தில் மொத்தத்தையும் நீ வச்சுக்க கொடுத்தோடனே மெய் சிலிர்த்து போறாரு கிருஷ்ண பரமாத்மா. மெய் சிலிர்த்து போய் என்ன சொல்றாரு? என்னவே மெய் சிலிருக்க விஷயம், எல்லாரும் என்ன கேட்பாங்கடா, கிருஷ்ண பரமாத்மானா அந்த கால சூழ்நிலை கிருஷ்ணர்ன்ற ஒரு அவதாரம் எடுக்கிறார், உடனே கிருஷ்ணர் தான் இறைவன் நினைச்சுக்க போறீங்க. ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு பேர்ல வருவாங்க, ஆனா பெரிய பியூட்டி என்னன்னா அவங்க கடவுள்னு கண்டுபிடிக்கவே முடியாது.
குறிப்பிட்ட சமயம் வரும்போதுதான் அவர்கள் அவர்களுடைய விஸ்வரூபத்தை எடுப்பார்கள். அது வரைக்கும் மனிதர்களோட மனிதர்களாகவே இருப்பாங்க, மனிதர்களோடய வாழ்ந்துட்டு இருப்பாங்க, ஜாலியாக பேசுவாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க. நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்கன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க அங்கேருந்து. காரணம் என்னன்னா அவங்க வந்த வேலை முடியாது. ஒவ்வொரு இறை தூதனும் எதற்காக வருவான் என்றால் நான் இறைவன் என்று உணர்த்துவதற்காக வரமாட்டேன். அறிவு கட்ட முட்டாப்பையில நீ இறைவன் தாண்டா, அதை நீ உணருன்றதுதான் ஒவ்வொரு இறை தூதனும் இங்கே வருகிறான். எஸ் ஆர் நோ? அப்ப நீங்க என்ன எதனால எஸ்கேப் ஆகணும் நினைக்கிறீங்க? அவரு இறைவனின் தூதர், இறைவனே வந்தாரு, அதனாலதான் அதெல்லாம் அவருக்கு சாத்தியம். நமக்கெல்லாம் இதெல்லாம் நமக்கு சாத்தியம் இல்லைன்னு நீங்க நம்ப ஆரம்பிச்சிருக்கீங்க. எஸ் ஆர் நோ? நீங்க தான் எப்ப கேப் கிடைச்சா ஓடலாம் தான் இருக்கீங்க. ஏதாவது வண்டி சாக்கு எப்படா கிடைக்கும், எதை சொல்லிட எஸ்கேப் ஆகலாம் அப்படிதான் பாக்குறீங்க. அப்ப என்ன, மனிதனாக பிறந்து படுவாங்க, மனிதர் படக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் பட்டு அழுது புலம்பி வள்ளலார் யாருன்னு நினைக்கிறீங்க நீங்க? சாட்சாத் வள்ளல் பெருமான் என்பவர் முருகப்பெருமானின் அவதாரம். தெரியுமா உங்களுக்கு? முருகப்பெருமானுடைய அவதாரம். முருகப்பெருமான் தான் வள்ளலார். முருகப்பெருமானும் வள்ளலாரும் வெவ்வேறே கிடையாது. இது எப்படி உங்களுக்கு ப்ரூவ் பண்ணலாம்னா, அவருடைய குறிப்பில் எழுதியிருக்கிறார், ஒரு முறை முருகப்பெருமானை பார்த்தே ஆகணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை. உட்கார்ந்து கதர்றாரு, சிவபெருமானையும் கும்பிடுவாரு, முருகனை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. முருகா காட்சி கொடுக்குமா, யார் முருகரே ஃபீல் பண்றாரு எப்படி இருக்கு பாருங்க. அனுபவிக்க முடியாது. அப்ப மனிதன் படக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் பட வேண்டும். ராமர் ராம அவதாரம் எடுத்தாலும் கூட பட்டாரா இல்லையா? மனிதன் படக்கூடிய அத்தனை கஷ்டத்தையும் பட்டாரு தானே? இப்படித்தான் ஒவ்வொரு அவதார பிறவிகளும். வள்ளல் பெருமான கோர்ட்ல ஏத்துனாங்களா இல்லையா? அத்தனை வேதனை அனுபவிச்சாரு தானே? சிவபெருமானே காட்சி கொடுத்து எனக்கு அருட்பெரும் ஜோதிக்கு ஒரு கோயில் கட்டுறான்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் போய் சிதம்பரம் கோயில கேக்குறாரு, தீட்சிதர்கள் அதெல்லாம் முடியாது போடா வெளியேன்னுட்டாங்களாம். யாருக்கு இந்த நிலைமை? இப்படி தொட்டா இது மொத்தமும் தங்கமா மாறிடும். துரோதாயின்ற மறைப்பு மறைத்துள்ளது. அந்த மறைப்பு மறைத்ததின் காரணமாக அவருக்கு அவர் முருகப்பெருமான் தெரியல. ஏன்னா அவர் வரும்போதே அந்த கோடிங்கில தான் வந்திருக்கிறார். அந்த பக்குவத்தை நான் அடையும் போது எனக்கு நான் யார் என்பதை உணர்த்து. புத்தருக்கு ஆரம்பத்திலே தெரிஞ்சிருச்சா நான் வந்து இந்த மாதிரி போன ஜென்மத்தில் இந்த பிறவியில் இப்படிலாம் இருந்தது? தெரியுமா? தெரியாது. எப்போ அவர்களுக்கு அந்த பக்குவ நிலை வருகிறதோ அந்த பக்குவ நிலை வரும்போது மட்டும்தான் அவர்களுக்கு அந்த முன்ஜென்ம ஞாபகங்கள்லாம் வரும். ஏன்னா பக்குவ நிலை வரலன்னா அதே நினைச்சு ஃபீல் பண்ணி செத்துருவீங்க நீங்க. எஸ் ஆர் நோ? இன்னைக்கு ஒருத்தன் ஏமாத்திட்டு போயிட்டாவே உங்களுக்கு உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. வருஷ கணக்குல போன ஜென்மத்துல எவன் எங்க கொலை பண்ணா, எவன் எங்க திருடிட்டு போனா, இந்த ஜென்மத்துல அவன் வாழ்ந்து அவனை சும்மா விட்டுருவீங்களா நீங்க? சும்மா விட்டுருவீங்களா நீங்க? இறைவன் பெரும் கருணை கொண்டவன். காரண காரியமின்றி ஒரு செயலும் நிச்சயமாக செய்ய மாட்டான். கதர்றார் வள்ளலார், முருகான பார்க்க மாட்டேன், முருகான பார்க்க மாட்டேன். டெய்லியும் கதர்றார், டெய்லி அழுகாத நேரம் இல்ல. உருக்கம்னா இப்படி இருக்கணும். நம்ம எத்தனை நாள் அழுதோம்? புருஷன் மிதிச்சிட்டாரு, தூக்கி போட்டு அடிக்கிறாருக்கா அழுதோம். முருகா நீ வரமாட்டியா, சிவபெருமானே நீ வரமாட்டியா, ராகவேந்திரா நீ வரமாட்டியான்னு சொல்லி எத்தனை வருஷம் நம்ம அழுதோம்? டெய்லி அழுகிறார், குழந்தை புள்ள அழுகிற மாதிரி அழுகிறார். நான் உடனே பார்த்தே ஆகணும், பார்த்தே ஆகணும். பெண்ண முருகப்பெருமானுடைய அம்சம் தான் இவரு. உடனே என்ன பண்றாரு, அந்த அழுகை உச்ச கட்டத்துக்கு போகும்போது ஒரு நாள் கண்ணாடி முன்னாடி, முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி முன்னாடி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறார். உன்னை நான் பாத்திர மாட்டேன் கதரும் போது திருத்தணி முருகனாக காட்சி கொடுக்கிறார். இப்போ ஒரு கண்ணாடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்க போய் பாத்தீங்கன்னா யார் ஃபேஸ் தெரியணும்? நீங்க பாக்குறீங்கன்னா யார் ஃபேஸ்ங்க தெரியணும்? இவர் வள்ளலார் உட்கார்ந்து கண்ணாடி முன்னாடி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறாரு. முருகப்பெருமானோடைய முகம் தெரிகிறது, காட்சி கிடைக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? ரொம்ப சூட்சமா நுட்பமா தான் உணர்த்துவாங்க. நமக்கு அறிவு இருந்தா புரிஞ்சுக்கலாம், அறிவு இல்லைன்னா நமக்கு புரிஞ்சுக்கிறது கஷ்டம்.
அறிவு என்பது என்னை பொறுத்தவரை உச்சகட்ட அறிவு என்பது கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படிக்கிறதோ இல்லை வந்து நீங்கள் மிகப்பெரிய ஐஐஎம்லேயோ ஐஐடியில் படிக்கிறதோ கிடையாது. இங்கே எனக்கு அறிவே இல்லைன்னு உணர்றதுக்கு பேர் தான் உச்சகட்ட பேரறிவு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இறைவனின் அறிவை தவிர இங்கு வேறு எந்த அறிவும் உயர்ந்த அறிவு கிடையாது. எனக்கு இருக்கிறது பூரா சிற்றறிவு தான். இறைவா ஐ எம் சரண்டர், நீ பார்த்துக்கன்னு சொல்லி சரண்டர் ஆகிட்டீங்கன்னா அதுக்கு பேர் தான் உச்சகட்ட அறிவு. இந்த அறிவில் இருந்தீங்கன்னா பக்குவம் வந்துடும், ஞானம் வந்துடும், மரியாதை வந்துடும், லவ் வந்துடும், கருணை வந்துடும், அடுத்தவனை ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, இறை அனுகிரகம் வந்துடும், பொன் பொருள் வீடு வாசல் வாசல் அத்தனையும் உங்களுக்கு தேடி வரும். கொஞ்சம் லேட்டாகவும் ஆனால் வரும். ஏன்னா பழசெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு எரேஸ் பண்ணிவிட்டு புதுசாக டெபாசிட் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கு நீங்கள் முதல்ல டைம் கொடுக்கணும்.